ஹாய் நமஸ்கார், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்த காஜல், அதாவது கண்மை, ஆர்கானிக் கண்மை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றிருக்கேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்மை ஐலைனர் எல்லாம் அவங்க வந்து வெளியில் கடையில் வாங்கலை, வீட்லேயே தான் பண்ணிப்பாங்க. இது வந்து அழகுக்காக மட்டுமே இல்லை, அதாவது கண்ணுக்கு வந்து சூதிங்காக, கண்ணுக்கு வந்து கூலாக இருக்கிற மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஐ சைட்டுக்குமே ரொம்பவே நல்லது. இந்த கண்மை கண்மை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நாம் வைக்கிற ஒரே ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் வந்து இந்த கண்மை தான். கண்மை அழகாக போட்டோம்னாலே ஃபேஸில் பயங்கர பிரைட்டாக தெரியும், ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியும் ஃபேஸில். அந்த கண்மையை ஆர்கானிக் ஐலைனராக நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதைத்தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் நம்ம. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துட்டு அதை கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த கேஸ்டர் ஆயில் ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோக்கு கீழே லிங்க் தரேன். இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் எடுத்துட்டு அதை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி திரி மாதிரி பண்ணிக்கோங்க, விளக்கு திரி மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சந்தன பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த திரியில் நல்லா அப்படி ரப் பண்ணிக்கோங்க. அந்த சாண்டல் பேஸ்ட் மொத்தம் இந்த காட்டனில் நல்லா அப்சார்ப் ஆகிடும். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கு வேணும் நமக்கு. நீங்கள் மெட்டலில் இருக்கிற விளக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா களிமண் விளக்கு இருக்கு இல்லையா அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த காட்டனில் செஞ்ச இந்த திரியை வந்து விளக்கில் போட்டுட்டு அந்த விளக்கு குழியில் வந்து ஃபுல்லாக கீ நெய்யை வந்து ஃபில் பண்ணி விட்டுடுங்க. நெய் உங்களுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணின நெய்யை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் தரேன் நான். இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு இதை சுற்றி ஒரு மூணு இல்லைன்னா நாலு கிளாஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துட்டு அதோட கீழே வந்து ஒரு நாலஞ்சு டிராப் விளக்க நெய் இப்படி தடவி விட்டுக்கலாம். இந்த பிளேட்டை வந்து அந்த கிளாஸஸ் வச்சிருக்கோம் இல்லையா அது மேலே கரெக்டாக ஜாக்கிரதையாக பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும் நாமும். இது விளக்கு எரியும் போது அதுலேருந்து வர அந்த புகை, அந்த சூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இதில் படியும் இந்த பிளேட்டில். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் எரியும். நம்ம வந்து என்ன கெட்டியாக இருக்கிற நெய் போட்டுருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக அப்பப்போ வந்து இந்த பிளேட்டை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த கறி இருக்கு இல்லையா அது பிளேட்டோட எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஜாக்கிரதையா பண்ணுங்க, இந்த பிளேட் ரொம்ப ஹாட்டா இருக்கும். நம்ம போட்டிருக்கிற அந்த நெய் மொத்தம் எரியற வரைக்கும் இந்த விளக்கு எரியட்டும் விட்டுடுங்க. அந்த விளக்கு அணைஞ்சு பிளேட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து அந்த கறி தேங்கி இருக்கு இல்லையா, டெபாசிட் ஆயிருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு நைஃப்னாலேயோ இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆர்கானிக் சார்கோல், இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கறி தூளோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கண்மையை காஜலை வந்து இப்படியே யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப்பு பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லா ஸ்மூத் ஆக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதாமை வந்து நல்ல தோலோடு இருக்கிற பாதாம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு இடுக்கியில் பிடிச்சிட்டு ஸ்டவ்லேயோ இல்லைனா விளக்கு இல்லைனா கேண்டிலில் கூட நீங்கள் இந்த மாதிரி பர்ன் பண்ணிக்கலாம். அந்த பாதாம் வந்து நல்லா ஃபுல்லாக எரியட்டும். ஆல்மண்டை நீங்கள் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மார்ட்டர் அண்ட் பெஸ்டலில் போட்டு பவுடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு பவுடராக வரும். இந்த ஆல்மண்ட் பவுடரையும் அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப க்ரீமியாக வரும் நம்மளோட கண்மை. உங்களுக்கு வேணும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் கூட கேஸ்டர் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக காஸ்மெட்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஹேண்ட்பேக்கில் கூட நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா இந்த கண்டெய்னரோட லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே தரேன் நான். நம்மளுடைய காஜல் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ டார்க் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், அதோட ஸ்மட்ச் ஃப்ரீ, ரொம்ப நேரம் வந்து கலையாமல் இருக்கும். இந்த காஜல் ஐலைனர் வந்து உங்கள் கண்ணோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, நெய் யூஸ் பண்ணியிருக்கோம், கேஸ்டர் ஆயில் இருக்குது, சந்தனம் இருக்குது, அது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.